Welcome to Riti Magic. Hello kiddies, it's a story time. Vaanga kada kekkalam. Oru oorla oru antenna. Antenna irumbu. Adoda oru vittukku irundhuchu. Adu romba sandoshama jolly-a irundhuchu. Paattu paadikitte dance aadikitte violin musa vaasikitte and romba jolly-a adoda life enjoy pannikitte irundhuchu. அந்த வேட்டைக்கிளி பார்த்துச்சான். எப்பா பாரு அந்த எறும்புக்கு எதையாவது ஒன்று தூக்கி தூக்கி போயிருந்துச்சான். நீ என்ன இப்படி இருக்க, என் லைஃப்பை எவ்வளோ ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணுறேன் பார்த்தியா. கிட்டார் வாசிட்டு இருக்கேன், ஜாலியாக பாட்டு பாடுறேன், சூப்பராக இருக்கேன். நீ நான் எப்போ பாரு வேலை பார்த்துட்டே இருக்கேன், ஏன் இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டுச்சான் அந்த கிராஸ் கூப்பர் வந்து ஆண்டிக்கிட்ட. உடனே அந்த ஆண்டு சொன்னான், இப்போ வந்து சம்மர், அதனால் நீ ஜாலியாக இருக்க, கொஞ்ச நாள் கழிச்சு வின்டர் வந்துடும். வின்டர் வந்துருச்சுன்னா மழை பெய்ய ஆரம்பிக்கும், பனி அடிக்கும், என்னால் வெளியில் போக முடியாது. அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன். அதனால் அந்த வின்டருக்காக நான் சாப்பாடெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான். இதை கேட்டேன் கிராஸ் கூப்பர், நீ என்ன இப்படி இருக்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுறப்ப என்ஜாய் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பார்த்து சிரிச்சிச்சான் ஆண்ட்டை. ஆண்ட்டுக்கு ஒரே கவலையாக படிச்சான், என்னடா இது நம்மளை பற்றி இவ்வளோ மட்டமாக நினைக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சான். இருந்தாலும் பரவாயில்ல, நமக்காக இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு வேணுமே, அதனால நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும், நம்ம சும்மா இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு அதோட எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிச்சான். ஆனால் இந்த கிராஸ் கூப்பர் ஜாலியாக தன்னோட லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்துச்சான். கொஞ்ச நாள் ஆக ஆக அப்படியே சம்மரும் முடிவுக்கு வந்துச்சான். அதுக்கப்புறம் வின்டரும் ஆரம்பிச்சிச்சான். எறும்பு தன்னோட சாப்பாட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருச்சு, அப்புறம் என்ன ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சிச்சான் அந்த எறும்பு. தன்னோட கூட்டுக்குள்ளே போய் ஜாலியாக தன்னை உள்ளே கொச்சிக்கிட்டு தன்னை எப்படி வெப்பப்படுத்திக்கலாமோ அப்படி வெப்பப்படுத்திக்கிச்சான். ஆனால் இந்த கிராஸ் கூப்பர் அதுதான் ஜாலியாக இருந்துச்சே, அதை பார்த்து தான் எல்லாரும் அறந்தாங்களே, இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சாங்க. கடைசியில் பார்த்தா அதுக்கு பனிக்காலத்தில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் எங்கெங்கேயோ எங்கேயாவது வெப்பம் கிடைக்குமா எங்கேயாவது சாப்பிட்டு கிடைக்குமா ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான். அதுக்கப்புறம் எறும்பு தான் கூட்டிகிட்டு வந்து, நீ என்னோட நண்பன் மாதிரி உனக்காக நான் எவ்வளவோ இது பண்ணிட்டேன், நான் எவ்வளோ கஷ்டமாக வேலை பார்த்தப்ப நீ தானே பாட்டுப்பாடி என்னை சந்தோஷப்படுத்தினேன், நான் எப்படிடா இவ்வளோ கஷ்டமான வேலையை நம்ம செய்ய போகிறோம், கஷ்டமாக இருக்கேன்னு யோசிச்சப்பெல்லாம் நீ தான் பாட்டுப்பாடி என்னை சந்தோஷப்படுத்தின, நீ தான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு பேச்சு துணைக்கும் இருந்த, நீ இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண அதனால் நான் உனக்கே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துச்சான். அதோட தங்குறதுக்கும் வசதி பண்ணி கொடுத்துச்சான். கிராஸ் கூப்பருக்கு இப்போ தான் புரிஞ்சான், ஐயோ நம்ம எப்படி இருந்திருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஜாலியாக இருக்க டைமில் ஜாலியாகவும் வேலை செய்கிற நேரத்தில் வேலை செஞ்சும் உங்களை கண்ட்ரோல்டாக இருக்கணும். அதுதான் நீங்கள் இந்த கிராஸ் கூப்பர்லேருந்து கற்றுக்க வேண்டிய. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி கேட்கலாமா? இது ஸ்டோரி டைம். ஒரு ஊரில் ஒருத்தர் மாடு வளர்த்துட்டு வந்தாராம். அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்களாம். அந்த மாதிரி மாடையும் குழந்த மாதிரி பார்த்துட்டு வந்தாங்களாம். ஆனாலும் அந்த மாடு சரியாக பால் கலக்கிறதே இல்லையா. ஏன்னா இது நம்ம வீட்டு மாடு மட்டும் பால் கலக்கிறதே இல்லை, எல்லாரும் பால் வியாபாரம் பண்ணுறாங்க, நல்ல வியாபாரம் நடக்குது, நமக்கு மட்டும் எப்படிலாம் நடக்குதுன்னு ரொம்ப கவலைப்பட்டாராம் அவர். ஆனால் அந்த மாடை அவர் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாராம். இருந்தாலும் பால் கறக்கவே இல்லையா. சரி, நம்ம ஏதாவது ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டுவோம்னு நினச்சா. உடனே கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்டையும், டாக்டர் டாக்டர் என் மாட்டுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கள், நான் எவ்வளோ பாசமாக வளர்க்குறேன், நான் எல்லாத்தையுமே போடுறேன், அதுக்கு நீ எல்லா வசதியும் செஞ்சும் கொடுக்குறேன், அதுக்கு என்ன ஊட்டச்சத்து தரணுமோ அதுவும் தரேன், ஆனால் பால் மட்டும் சரியாக கறக்க மாட்டேங்குது, இதனால் எனக்கு பெரிய லாபம்லாம் ஒன்றுமே இல்லை, வர வர எனக்கு கொஞ்சம் நஷ்டமாகவும் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாராம். டாக்டரும் பார்த்துட்டு நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்தாராம். யோசிச்சுட்டு என்னென்ன கொடுங்க அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக எழுதியும் கொடுத்தாராம். அதுக்கான மருந்துன்னு எல்லாமே கொடுத்தும் பார்த்தாங்களாம். ஆனால் அது ஒன்றும் பெருசாக டே ஆகலையா. டாக்டர், இல்லை நல்லா தான் இருக்குது மாடு, ஏன்னு தெரியல, நீங்கள் நல்லா பாசமாக பார்த்துக்கோங்க அந்த மாடை அப்படின்னு சொல்லிட்டாராம் டாக்டர். அந்த மாடை வீட்டுக்கு கூட்டு வந்து டாக்டர் இப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. நம்ம குழந்தைங்க மாதிரி தானே மாடையும் பார்த்துக்கிறோன்னு அவங்க ஒய்ஃபும் சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாங்களாம். அந்த குழந்தைங்களும் அந்த மாடை தன்னோட கூட போகிற மாதிரி அவ்வளோ பாசமாக அழைச்சாங்களாம். ஆனாலும் அந்த மாடு ஏன் பால் கலக்கிறதுன்னு புரியவே இல்லையா. அப்பா, அப்பா இந்த மாடு வேண்டாம், நம்ம வேணால் வேறு மாடு வாங்கிக்கலாமான்னு இந்த பையன் சொன்னானா.
ஒன்று அவங்க அப்பா யோசிக்கிறான், ஆமாம் இந்த மாடுனால நமக்கு ஒரு பெருசாக பிரயோஜனமும் இல்லை, நம்ம நம்ம வாழ்க்கையும் பார்க்கணும்ல, அதனால இந்த மாட்டை வித்துடலாமான்னு அவரும் யோசிக்கிறான். ரொம்ப யோசனை நமக்கு மனசே வராது, நீ கொண்டு போய் சந்தையில் வித்துட்டு வந்துட்டேன்னு அவங்க அப்பா சொன்னான். உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த மாடை கூட்டிட்டு போய் சந்தையில் விற்றுட்டானோ. அந்த சந்தையில் விற்றதுக்கு அப்புறமேட்டு இன்னொரு மாடு வாங்கலான்னு யோசிச்சாராம். ஆனால் அந்த மாட்டுக்கான காசு எதுவும் சரிபட்டு வரலாம். ஒன்றே சரின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே தான் நம்மளால் மாடு வாங்க முடியாது, இந்த ரேட்டுக்கு என்ன மாடு கிடைக்குதோ வாங்கிட்டு போயிடலான்னு யோசிச்சாராம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு எருமை மாடு கிடச்சிச்சான். உடனே அந்த எருமை மாடை அவருக்கு விடவும் மனசு வரலாம். சரி இந்த எருமை மாட்டை வாங்கிட்டு போய் தான் பார்ப்போம், இது வரையும் பசும்பால் தான் விற்போம், எருமை பழையும் விற்று பார்ப்போமே இதில் என்ன வருமானம் வருதுன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு சரி அந்த எருமை மாட்டையும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து பால் கறக்கலான்னு பார்த்தா அந்த மாடு சூப்பராக பால் கறந்துச்சான். உங்கள் மனைவிக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சான், என்னங்க இது மாடு இப்படி பால் கறக்குமா என்ன, இவ்வளோ பால் கறக்குது ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விற்று வியாபாரம் பண்ணலான்னு நினச்சாங்களாம். அதே மாதிரி நல்ல வியாபாரம் பண்ணாங்களாம். ஒரு எருமை மாடு இருக்க இன்னும் நாலு எருமை மாடை வாங்கி பால் வியாபாரம் பார்த்து ஆஹா ஓஹோ ஜாலியாக பெரியாலாம் வந்துட்டாங்களாம். அப்போ தான் புரிஞ்சிச்சான், நம்ம யோசிக்கிட்டே இருந்தால் யோசிக்கிட்டே இருந்திருப்போம், இங்கே பாருங்கள் தங்கம் போல் நமக்கு ஒரு எருமை மாடு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வயசு சொன்னாங்க. மீது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்க, திடீர்னு ஒரு எருமை மாடை வாங்கி இவ்வளோ பெரிய ஆளாயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஆச்சரியமாகவும் இருந்துச்சான். அந்த எருமை மாட்டை மட்டும் அவங்க வாங்காமல் இருந்திருந்தா ஏதோ ஒரு மாற்றத்துக்காக தானே இதை பண்ணுறோம், ரொம்பவும் யோசிச்சா எதுவுமே நடக்காது, எல்லாத்தையும் ரொம்ப யோசிக்காமல் நமக்கு இது சரிபட்டு வரும்னு மட்டும் யோசிச்சு அதுக்குரிய டிசிஷனை எடுங்க. இல்லைன்னா இந்த பால் காரு பால் கிடைக்கலன்னு வருத்தத்துலேயே வாழ்க்கைய ஓட்டிருப்பார் பார்த்தீங்களா. ஒரு சின்ன அவரோட வாழ்க்கையை எவ்வளோ பெருசாக மாற்றிடுச்சுன்னு அவர் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக ஆழ்ந்திருந்தார். அந்த மாதிரி நீங்களும் நல்ல முடிவாக எடுங்க. ஹலோ குட்டி, ஸ்டோரி கேட்குறமா, என் ஸ்டோரி டைம். ஒரு நாள் வானத்தில் ரொம்ப ஷைனிங்காக ஸ்டார்ஸ் எல்லாம் ஜொலிச்சுக்கிட்டே இருந்துச்சான். ஸ்டார் அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே பார்த்தா எவ்வளோ அழகாக நம்ம ஜொலிக்கிறோம், எல்லாத்துக்கும் நம்மளை ரொம்ப பிடிக்குது, ஸ்டாரை வச்சு பாட்டு பாடுறாங்க, குழந்தைங்களாம் நம்மளை பற்றி அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாருக்கு ஒரே ரொம்ப பொறாமையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். இதெல்லாம் ஒரு நிலா கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த நிலா, ஓ என்ன நானும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவராக பேசுகிற, என்னை விட நீ ஒன்றும் பெரிய ஆளுலாம் கிடையாது அப்படின்னு சொன்னான் நிலா. உடனே ஸ்டார் ஒன்று ரொம்ப கோச்சிக்கிட்டு நீ என்ன ஓவராக பேசுகிற அப்படின்னு சொன்னான். இப்படி ரெண்டுத்துக்கும் பெரிய சண்டை வந்துச்சான். என்ன சண்டையில் பேசிக்கிறதுன்னு கேட்போமா வாங்க. நிலா சொன்னான், இங்கே பற்றியா நான் ஒன்றையும் ஒன்று சிங்கிளாக இருந்து எவ்வளோ பெரிய வானத்தை சமாளிக்கிறேன், எவ்வளோ பேருக்கு பிரகாசம் கொடுக்குறேன், ஏன் உனக்கே நான் தான் பிரகாசம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான் நிலா. உடனே கோச்சிக்கிச்சான் நட்சத்திரம், நட்சத்திரம் நீ கொஞ்சம் தான் எனக்கு இது கொடுக்குற, இருந்தாலும் நான் எப்படி ஷைனாக வரேன் பார்த்தியா, என்னோட தனித்தன்மை தான் ஷைனாக வருது, என்னை வச்சு தான் குழந்தைங்களாம் ஜாலியாக பாட்டு பாடி என்னை ரசித்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னான் நட்சத்திரம். நீலா இல்லைல்ல, என்னைய வச்சு அம்மாக்கு என்னையை காட்டி தான் சாப்பாடே ஊட்டுறாங்க குழந்தைங்களுக்கு, நான் எப்போ வருவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிச்சான். நானாம் பெரியாள் நானாம் பெரியாள் மாற்றி மாற்றி ரெண்டு பேருக்கும் உரிய இதை சொல்லிக்கிட்டே இருந்துச்சான். அப்புறம் கொஞ்சம் நேரமும் ஆச்சான், நேரம் ஆனோடனே இவங்கெல்லாம் மறையவும் செஞ்சாங்களாம். விடியலும் வந்துச்சு, ஹாய் ஹாய் சொல்லிட்டு சூரியனும் வந்துச்சு. ரெண்டு பேரும் என்னையை மறந்துட்டீங்களே, என்னால் தான் உங்கள் ரெண்டு பேத்துக்கு விஷயம், நான் முழிச்சிருந்தா காலையில் நான் தூங்க போனால் தான் நீங்கள் வருவீங்க, அது நைட் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்டுச்சான். நம்ம இல்லை யாரோ உயர்ந்தவங்களும் இல்லை தாழ்ந்தவங்களும் இல்லை, அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை செய்கிறோம், நம்ம தான் இயற்கைக்கு சார்ந்தவங்க, இயற்கை தன்னோட வேலையை தான் செய்யும், எந்த வித எதிர்பார்க்கும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் எதிர்பார்த்ததே தப்பு, அவங்கவுங்க நீங்கள் நீங்கள் செயலை செய்யுங்க, எந்த வித பிரதிபலனும் எதிர்பார்க்காம அப்படி செஞ்சீங்கன்னா இயற்கை உங்களுக்கு உங்களோட பிரதிபலனாக காட்டும். ஓகே ஹலோ குட்டி, ஸ்டோரி கேட்போம்மா, இந்த ஸ்டோரி டைம். ஒரு காட்டில் லைன் இருந்துச்சான், அந்த லைனை எல்லாருக்கும்
பிரிக்க வேணும், எப்படி அதையும் இதை ஒதுக்கி விட்டோம். இது ரொம்ப நாள் அமைதியாக தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக யாரையும் பண்ணலை, அதனால் யாருக்கு எதுவும் பண்ணாது அப்படின்னு ஆசைப்பட்டு அனிமல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டுச்சான். அதெல்லாம் லயனையும் சேர்த்துக்கிட்டான். லயனை சேர்த்து என்ன சொன்னான், வாங்க பார்க்கலான். எல்லா அனிமல்ஸும் சேர்ந்து, ராஜா ராஜா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க இப்போல்லாம், அதனால் உங்களுக்கு சப்ஸ்டியூட்டாக, அதாவது உங்களுக்கு கீழே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு ஆள் சேர்த்துக்கலாம் நம்ம. அவங்க வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்க மூலியமாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப அலைய வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லி ராஜா பண்ணி லைனையும் ஒத்துக்க வச்சுக்கலாம். லைன் எதுவும் பிளான் எதுவுமே தெரியாமல், ஆஹா பரவாயில்ல நமக்கு ஒரு சப்ஸ்டியூட் வேறையா அப்படின்னு நினச்சி ரொம்ப ஜாலியாக அப்படின்னு சொல்லிடுச்சான். இது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காடு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிச்சான். உடனே ராபிட் கிடச்சான், நம்மளெல்லாம் இந்த இடத்துல சேர்த்துப்பாங்களா இல்லையா அப்படின்னு ராபிட் போய் வா நம்மளை காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அனிமல்ஸும் ஜாலியாக போய் காண வச்சுக்கலாம். ஒரு பேரிகேட் வச்சு அதை யார் தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த நாட்டோட செகண்டாக ராஜாவாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஒருத்தர் கூட பாக்கி இல்லை, எல்லாரும் கலந்துக்கிட்டாங்களாம். என்ன ஆகுது நீங்களே பாருங்கண்ணா, சர்க்கஸ் ஆடுற மாதிரி தான், ராஜா மாதிரி யாராலையும் தாண்ட முடியாது இல்லை. எவ்வளோ சீக்கிரமாக ராஜாவை ரீச் பண்ணுறோங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கேமே வச்சாங்களாம். ஆனால் எந்த அனிமலும் ராஜா மாதிரி வர முடியுமா, இதெல்லாம் ராஜாவுக்கு புரியுங்க, புரிய போகுது என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு எல்லா அனிமலும் ஜாலியாக நம்மளும் ராஜா ஃபைலாம் ராஜா கலந்து வச்சுக்கோம். ஆனால் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியலை. ராஜாவுக்கு லைட்டாக டவுட் வர ஆரம்பிச்சு, எல்லோரும் என்னது இவ்வளோ வேகமாக எல்லாம் கலந்துக்கிறாங்க, யார் எல்லாம் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா முயல் மட்டும் அந்த தரையை தாண்டி கொஞ்சம் ரீச் ஆச்சு. ஆனால் ராஜாவுக்கு இப்படி தான் சந்தேகமாக இருந்துச்சு, என்னடாது நமக்கு சப்ஸ்டியூட்னு எல்லோரும் சேர்ந்து ஏதோ பிளான் போடுறாங்க, நம்மளை ஒதுக்கிறதுக்காக இப்படி பிளான் போடுறாங்களோ அப்படின்னு அவருக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தோணவும் ஆரம்பிச்சிச்சு. யோசிச்சுக்கிட்டே நடக்கவும் ஆரம்பித்தார். காட்டுக்குள்ளே ஒரு ஓரத்தில் குதிரையும் நிறையும் சேர்ந்துக்கிட்டு அப்படி நம்ம போட்ட பிளான் எல்லாம் சக்ஸஸ், இப்படியே எல்லா விலங்குகளையும் ஒத்துக்க வச்சு இந்த காம்படிஷனில் கலந்துக்கவும் வச்சோம். அதுக்குள்ள எல்லாம் இது பண்ணிச்சு. முயல் தானே நம்ம ஆள் தானே, எப்படியோ ராஜாவோட எப்படியோ ஓரம் கட்டியாச்சு, இனிமேல் இந்த காட்டை நம்ம தான் ஆள போகிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். இதை ஒரு குட்டி லைன் கேட்டு வச்சான், ஐயோ அடுத்த ராஜா நம்பன்னு நினச்சா நம்மளோட பதவி பறி போயிடும் போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு குடுகுடுன்னு ஓடிப்போய் அம்மா அம்மா இங்கே பாரு எல்லாரும் இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னான். குதிர மாமாவும் நிறைய மாமாவும் பேசிக்கிறத நான் கேட்டேன், நீனே வேணா போய் பாரு அப்படின்னு சொன்னான் அந்த குட்டி ராஜ்குட்டி. உடனே சிங்கத்துக்கு கோபம் வந்துடுச்சான். நம்ம இந்த காட்டில் இருக்க மிருகங்கள் எல்லாத்தையும் நம்மளோட அண்ணன் தம்பி மாதிரி பார்த்து குடும்பமாக பழகிட்டு இருந்தால் எதுவும் செய்யக்கூடாதுன்னு நினச்சா இப்படியா பிளான் பண்ணதுன்னா இரு அதுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த குதிரையும் கழுதையாக அடித்து சாப்பிட்ருச்சான். சாப்பிட்டது மட்டும் இல்லை, அடுத்த தலைவராக நம்மளோட குட்டி லைனையும் அறிவிச்சிடுச்சான். இப்படி தான் ஏடக்கூடமாக யோசிச்சா ஏடக்கூடமாக தான் நடக்கும். அமைதியாக இருந்திருந்தால் குடும்பமாக ஜாலியாக சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாமா? போச்சா என்ன பண்ணுறது, நீங்களாவது ஜாலியாக ஹாப்பியாக எல்லாத்தோடையும் சந்தோஷமாக வாழுங்க. ஹலோ குட்டீஸ், ஸ்டோரி கேட்காமா இது ஸ்டோரி டைம். ஒரு பெரிய சீல எல்லா ஃபிஷ்ஷும் வாழ்ந்து வந்துச்சோம். அந்த ஃபிஷ்ஷு ரெண்டு குட்டி ஃபிஷ்ஷோடு சேர்ந்து இருந்துச்சோம். அது ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக நீந்திக்கிட்டு இங்கிட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டுன்னு ஜாலியாக எல்லோட ஃபிஷ்ஷையும் சேர்த்துக்கிட்டு ஜாலியாக இருந்துச்சோம். ஒரு நாள் ரெண்டு ஃபிஷ்ஷும் சேர்ந்துக்கிட்டே நம்ம ஜாலியாக அவுட்டிங் போகலாமா அப்படின்னு கேட்டுச்சோம். அம்மா திட்டுவாங்களே அப்படின்னு உங்களை மாதிரியே அந்த ஃபிஷ்ஷும் பயந்துச்சான். இல்லை இல்லை, அம்மாவுக்கு தெரியாமல் கொஞ்சம் தூரம் ஓடிட்டு அதுக்கப்புறமேட்டு ஓடியாந்துடலாம், என்ன ஓகேவா அப்படின்னு கேட்டுச்சான் இன்னொரு ஃபிஷ். இது உடனே ஆசையில் ஆஹா போகலாம் போகலாம், ஆனால் சீக்கிரம் வந்துடணும், ஓகே அம்மா கிட்ட மாட்டினா அம்மா அடி தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னிச்சான். ரெண்டு ஃபிஷ்ஷும் சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக அவுட்டிங் போகவும் கலந்துச்சான். கொஞ்சம் தூரம் இப்படி ட்ராவல் பண்ணி நீந்தி நீந்தி வந்துக்கிட்டே இருந்துச்சான். ஒரு இடத்துல திடீர்னு பார்த்தா
ஒரு பிளாஸ்டிக் கவர்ல இந்த சின்ன மீன் மாட்டிக்கிச்சான். இன்னொரு மீனுக்கு என்ன பண்றதுனே புரியலையா. அச்சோ என்னடா இது, நம்ம தான் வரமாட்டேன்னு சொன்னோம், இஷ்டப்பட்டு கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தோம், இப்படி வந்தா மாட்டிக்கிட்டோமே என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம மாட்டிட்டு முழிச்சுட்டே இருந்துச்சான். இரு இரு, என்னால உன்னை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல, நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஃபாஸ்டா நீந்தி போய் அது அம்மாவை கூப்பிடுச்சான். அவங்க அம்மா இதை கேட்டுன்னா, ஐயோ உங்களெல்லாம் யார் மொதல் வெளியே போக சொன்னா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வேக வேகமாக குட்டி மீனை பார்க்குறதுக்காக ஓடி வந்துச்சான். ஓடி வந்து பார்த்தா அந்த மீன் கவருக்குள்ளே நல்லா மாட்டிக்கிச்சான். வந்துட்டு என்ன பண்ணுறதுனே புரியலையா. சின்ன மீனை பார்த்துட்டு பயப்படாத, நான் இதுலேருந்து வெளியில் எடுத்து விடுறேன், இனிமேல் சொன்ன பேச்சுக்கிட்டே இருக்கணும் ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு உடனே அந்த மீன் அந்த பிளாஸ்டிக் கவரில் இருந்து அந்த குட்டி மீனை காப்பாற்றுச்சான். காப்பாற்றினதுக்கப்புறம் தான் குட்டி மீனுக்கு அப்பாடா நான் பயந்தே டேம்மா, நான் செத்துக்கிட்டு போயிடுவனு, நீ தான் அவன் இருந்து காப்பாற்றின, தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிச்சா குட்டி மீன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேவையில்லை, எதுக்கிது நமக்கு இனிமேல் பிரயோஜனப்படாது அப்படின்னு தூக்கி போட்டு அதையும் டஸ்ட்பினில் கூட போட மாட்டேங்கிறோம். இப்படி ஆற்றுல குளத்தில் ஏரிக்கரையில் எங்கே நீர்வீழ்ச்சி இருந்தாலும் அந்த இடத்துல அதை அசால்ட்டாக தூக்கி போட்டு போயிடுறோம். நமக்கு அது பிளாஸ்டிக் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் நினைக்கிறோம், ஆனால் அது மக்காமல் நம்மளை தான் அது கெடுதலாக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்களை கூட அது வாழ விடாமல் பண்ணிடுது. இனிமேல் அது ஜாக்கிரதையாயிருங்க. அந்த பிளாஸ்டிக்கை எப்படி ரிமூவ் பண்ணுமோ ரீயூசபிளாக ரீயூசபிளுக்கும், இல்லைன்னா அதை எப்படி பதப்படுத்தணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். எல்லா இடத்தையும் தூக்கி போடாதீங்க, நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், என்வாயன்மெண்ட்டை நம்ம தான் காப்பாற்றணும் ஓகேவா. Thank you guys, please subscribe.